நான் அறிந்த வரையில் கடந்த 15-20 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் நடைபெற்ற சுற்றுச்சூழலை காக்கின்ற போராட்டங்களில் ஒரே நேரத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தி 15 பேரை கொன்று குவித்த ஒரு அரசாங்கம் கடந்த அரசாங்கம் செய்த ஆட்சியில் நான் இதுக்கு கேள்விப்பட்டதே இல்லை. ஒரே நேரத்தில் 15 பேரை சுட்டுக் கொன்றதாக ஒரு போராட்ட வரலாறு, ஒரு போராட்ட இடம் நான் கேள்விப்பட்டதல்ல. அங்கங்க ஒன்று ரெண்டு நடக்கும், ஆனால் அதுவே நம்ம மிகவும் அதிகமாக பாதிக்கும். ஆனால் இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் இயற்கையை காப்பாற்றுவதற்கு, இயற்கையோடு இயந்த வாழ்வை வலியுறுத்தி வரக்கூடிய தமிழரின் நிலப்பரப்பில் அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இன்னும் நம்மால் எளிதில் கடந்து விட முடியாத விஷயமாக இருக்கின்றது. அந்த 16 வயது நிரம்பிய ஸ்னோலின் என்கிற சின்ன பெண் வாயில் சுடப்பட்டாள். அந்த அந்த தூத்துக்குடியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இன்னும் ஆறாமல் இன்னும் ஒரு மிகப்பெரிய வடுவாக இருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற பல பேர், தமிழகத்தில் வலதுசாரி சிந்தனை கொண்ட பல பேர், இந்த நாட்டில் வந்து காப்பர் வந்து அதிகமாயிருச்சு, ஏன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை மூடிட்டீங்க, நீங்க எல்லாம் ஸ்டெர்லைட் ஆலையை போராடி அந்த ஆலையை மூடிட்டீங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. நாம் இங்க வைக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, ஸ்டெர்லைட் ஆலை வரவராவிட்டால் தமிழகத்தில் தொழில்துறை பாதிக்கப்படுமாம், தமிழகத்திற்கு புதிய தொழிற்சாலைகள் வராதாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. நாம் அவர்கள் வைக்க வேண்டிய முக்கியமான கேள்வி, 1990களின் துவக்கத்தில் இந்த ஆலை ரத்னகிரி மாவட்டத்தில் போடப்பட்டுச்சு, மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் போடப்பட்டுச்சு. அந்த ரத்னகிரி மாவட்டம் அல்போன்சா மாம்பழங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு மாவட்டம். அங்கிருந்து அந்த அல்போன்சா மாம்பழங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும். திடீரென்று ஒரு நாள், 1992-1993 ஒரு நாள் அந்த அல்போன்சா விவசாயிகளுக்கு அந்த ஐரோப்பாவிலிருந்து கடிதம் வருது. என்ன கடிதம்னா, இந்த வருஷம் உங்க அல்போன்சா மாம்பழம் போதும், அடுத்த வருஷம் உங்க அல்போன்சா மாம்பழம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த அல்போன்சா மாம்பழத்தை விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் அவனை கேட்கறாங்க, ஏன் நீங்க எங்க மாம்பழத்தை வாங்கலன்னு சொல்லி கேட்கறாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை உங்க பகுதியில் ஒரு தாமிர உருக்காலை வருது, அந்த ஆலையிலிருந்து நிச்சயமாக நச்சுக்காற்று வெளியே வரும், அந்த ஆலை நிச்சயமாக நச்சு தண்ணீர் வெளியே வரும், அதனால் இனிமேல் நீங்க கொடுக்கக்கூடிய அல்போன்சா மாம்பழங்கள் சுவைமிக்கதாக இருக்காது, நச்சுத்தன்மை நிறைந்ததாக மாறிவிடும், அதனால் இனிமேல் உங்கள் அல்போன்சா மாம்பழம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த அந்த இறக்குமதியாளர்கள் கடிதம் எழுதுறாங்க. விவசாயிகள் கொந்தளிச்சு போறான், கடப்பாறையை தூக்கி கொண்டு அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்குள் சென்று அந்த கட்டிடம் நொறுக்கப்பட்டு அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு 94 தூத்துக்குடி வந்து சேர்ந்தது ஸ்டெர்லைட் ஆலை. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா எந்த தொழிற்சாலையும் வரலையா? இன்னைக்கு 2021 இன்னைக்கும் இந்தியாவில் அதிகமாக தொழிற்சாலை உள்ள மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குல்ல? ஏதோ ஸ்டெர்லைட் ஆலை தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தொழில் வளத்தை கொண்டு வரும் சொல்வது என்பதே மிகப்பெரிய ஏமாற்று வேலை. அந்த அந்த ஆலை இல்லாமல் ஏன் இன்னைக்கு ஏன் ஐரோப்பாவில் ஏன் ஸ்டெர்லைட் ஆலை அமைக்கப்படுறதில்லை? அமெரிக்காவில் ஏன் புதிதாக இந்த தாமிர ஒரு காலை அமைக்கப்படுறதில்லை? ஏன் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அவை கொண்டு வரப்படுகின்றன? இந்த கேள்வி நம்ம கண் முன்னாடி இருக்கு. அப்ப இந்த தாமிர உருக்காலை நிச்சயமாக சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும், சுற்றுச்சூழலை சீர்கேடாக்கும், அதன் காற்று, நிலம், நீர் எல்லாம் மாசடையும் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். நாம் எல்லாரும் சேர்ந்து 13 பேர் உயிரை கொடுத்து அந்த ஆலையை தற்காலிகமாக மூடி உள்ளோம். அந்த ஆலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது, அவ்வளவுதான். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் உங்கள் தேர்தல் பிரச்சாரங்களில், உங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த இந்த ஆலையை நிரந்தரமாக அகற்றுவதற்கான தீர்மானத்தை நீங்கள் சட்டமன்றத்தில் ஏற்ற வேண்டும். இந்த ஆலை நிரந்தரமாக தமிழ் நிலப்பரப்பிலிருந்து விரட்டப்படும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். நாங்கள் கொடுத்த 15 உயிர்களுக்கு உண்மையில் ஏதாவது ஒரு சிறிய ஆறுதல் பெற வேண்டும் என்றால் அந்த ஆலை தமிழ் மண்ணிலிருந்து அகற்றப்படுவதுதான் என்பதை நாம் தயவு செய்து நினைவு கொள்ள வேண்டும். காக்கா குருவியை சுடுற மாதிரி காக்கா குருவியை சுடக்கூடாது நம்ம சொல்றோம், காக்கா குருவியை கூட ஏன் சுடுறீங்கன்னு சொல்றோம். அப்படி மக்களை சுட்டுக் கொன்று அந்த அன்றைக்கு ஆண்ட முதலமைச்சர் நண்பர் தோழர் அருள் சொன்னாரு, நான் துப்பாக்கி சூடு நடக்கிறதே தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அப்படி மக்களை மிக மிக மோசமாக எண்ணி நீங்க என்ன தைரியம் இருக்கு உங்களுக்கு? 15 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற விஷயம் எனக்கு தொலைக்காட்சியை பார்த்தா நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் அன்றைய முதலமைச்சர். இன்றைக்கு உள்ள அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், அப்படி மக்களை கிள்ளுக்கிரையாக நினைத்து, மக்களை துச்சமாக நினைத்து,
சுட்டு கொன்ற அந்த காவல்துறை அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். ஒரு 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 என்கவுண்டர் நடந்தாலே கொலகேஸ் போன சொல்றாங்க. ஒரு என்கவுண்டர் நம்ம 15 பேரை உயிரை கொடுத்துக்கோம். அப்படி என்றால் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் அதற்கு உத்தரவு கொடுத்த ஐபிஎஸ் அதிகாரிகளும் தலைமைச் செயலகத்திலிருந்து உத்தரவு கொடுத்த அதிகாரிகள் மீதும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி முக்கியமான கேள்வியாக. நீங்க ஏதோ கீழே இருக்கின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஎஸ் சஸ்பெண்டா போதும் நினைக்கிறீங்களா? கிடையாது. அவருக்கு அந்த உத்தரவை கொடுத்தது யார்? அன்னைக்கு அந்த சுட சொல்லி உத்தரவு கொடுத்தது யாரு? தலைமைச் செயலாளர் கொடுத்தாரா? உள்துறை செயலாளர் கொடுத்தாரா? ஏன்னா முதலமைச்சர் சொல்றாரு, நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த உத்தரவை கொடுத்தது யார்? அவர்கள் மீது நடவடிக்கை என்ன? நீங்க வந்து அப்படியே அவங்க வந்து வேலையை பார்த்துட்டு அப்படியே நீங்க வந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கி செட்டில் ஆகலாம் நினைக்கிறீங்களா? அப்ப 15 தமிழ் மக்களின் உயிருக்கு அவ்வளவுதான் மரியாதையா? அப்ப நாம் இன்றைக்கு ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் முக்கியமான கோரிக்கைகளாக வைக்க விரும்புவது, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் சொன்ன வாக்குறுதியின்படி இந்த ஆலையை நிரந்தரமாக அகற்றுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றுங்கள். மக்களை ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொன்ற அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள். நாங்கள் காவு கொடுத்த 15 பேர் நினைவாக தூத்துக்குடியில் ஒரு நினைவு சின்னம் வையுங்கள். நீங்கள் வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துள்ளீர்கள், நல்ல விஷயம். நஷ்டீடு 1,00,000 கொடுத்துருக்கீங்க, நல்ல விஷயம். வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்வோம் என்று அறிவித்துள்ளீர்கள், நல்ல விஷயம். ஆனால் எங்களுக்கு உண்மையான மருந்து, உண்மையான தீர்வு என்பது எது என்றால், அந்த ஆலையை தூத்துக்குடி மண்ணிலிருந்து, தமிழ் மண்ணிலிருந்து அகற்றுவதுதான் நாங்கள் இழந்த இழப்புகளுக்கு ஒரு சிறிய பரிகாரமாக இருக்கும் என்று, சிறிய ஒரு மருந்து இருக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தோழர்களே, இவ்வளவு பேர் இங்கிருந்து சொல்றோம், இத்தனை தோழர்கள் மேடையில் இருக்கீங்க, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இந்த மழையும் பொருட்படுத்தாமல் நாம் ஏன் கூடியிருக்கோம்? தமிழ் நிலத்தையும் தமிழ் மண்ணையும் தமிழ் காற்றையும் காப்பாற்றுவதற்கான ஒரே ஒரு வழி அந்த ஆலை அகற்றப்படுவதா என்று சொல்லி இந்த விஷயத்தை முக்கியமாக கவனப்படுத்தும் வகையில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த எஸ்டிபிஐ கட்சி தோழர்களுக்கு நான் மனமாற பாராட்டுகிறேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.